சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 24th of December, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அகாகான் பேலஸ் தான் வந்திருக்கோம். பேலஸோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இங்கே புனேயில் இங்கே வந்திருக்கோம். நாளைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வீடியோ வரும். கோகார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோகார்ட்டோட லொக்கேஷனும் கொடுத்துருப்பேன், ரொம்ப செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேலஸோட என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் கேலரி ஒன்க்குள்ளே போக போகிறோம். ஸோ போனால் அவங்க எல்லோரும் என்னையை பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்டன் மாதிரி கொஞ்சம் செட்டப் மாதிரி இருக்கும். கேலரி ஒன்க்குள்ளே போகலாம். ஸோ இது அகாகான் பேலஸ்னால் என்ன சொல்லிட்டு நம்ம ஸ்டாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் போல. அகாகான் பேலஸ்ன்றது எதுவும் இல்லை, காந்தியை வந்து பிரிட்டிஷ் வந்து சிறப்பிடிச்சு வச்ச இடம், அதாவது ஜெயில் பண்ண இடம் வந்து இந்த பேலஸ். இந்த பேலஸ் வந்து தேர்ட் அகாகான் சுல்தான் கட்டின பேலஸ்ஸு. இங்கே தான் வந்து பிரிட்டிஷோட ஆட்சியப்போ காந்தி சிறப்பிடிச்சிருந்தாங்க. காந்தியோட ஒய்ஃபு, காந்தி ரெண்டு பேரும் இங்கே தான் இருந்தாங்க. காந்தியோட ஒய்ஃபோட சமாதி இந்த இடத்துல தான். அது போக போய் இன்னும் உள்ள டீப்பாக போக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேலரி ஒன்க்குள்ளே போகலாம். ஆல்ரெடி என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங்லாம். ஸோ அங்கே கேலரி ஒன்க்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இதுதான் கேலரி ஒன்று. கேலரி ஒன் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கார்டன் செட்டப்ஸ்லாம் இருக்குது. கார்டன் செட்டப்ஸில் கார்டன் தான். ஸோ அங்கே கேலரி ஒன்க்குள்ளே போகலாம். ஸோ கஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலரி 3க்குள்ளே போக போகிறோம். ஸோ ஒரு ஒரு கேலரியிலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, காந்தி எப்படி வாழ்ந்தார், அந்த மாதிரி தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எழுதியோ இல்லை இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வச்சு காமிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓல்டு ரேடியோ ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து மஸ்ட் விசிட், ஃபேமிலியோடு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேலரி 4. ஸோ அதே மாதிரி தான் வந்து எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சினிமேட்டிக்கில் பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சில ஒரு கேலரிஸாக பார்த்தீங்களே, கேலரிஸ்லாம் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து அவரோட சமாதி இருக்கான், அவங்க ஒய்ஃபோட சமாதி இருக்கான். ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கேஸ், இப்போ சாம் வந்து குரங்கு சிஸ்டம் பண்ண போகிறான். டேமேஜ் ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பெடுக்காது ஜி, வாங்கிக்கோ. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை யார் பார்த்தா நம்மளுக்கு இல்லை. ஓப்போ யூடியூப்ல வரைஞ்சிது. ஸோ ஓகே, சொன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் கேன்டீனில் கொஞ்சம் ஃபுட் சாப்பிட்டு நிறுத்திருக்கோம், நிறுத்திருக்கோம் இல்லை என்னமோ பின்னாடி இருக்க பாருங்க கேன்டீன். அண்ட் அதே மாதிரி நாங்கள் யார் யார் வந்திருக்கோம்னா ஒரு 15 பேர்கிட்ட வந்திருக்கோம்.
ஃபுல்லாக நம்ம புனேல இருக்க தமிழ் ஃபேமிலிஸ் கரெக்டாக 14 மெம்பர்ஸ் நம்ம புனேல இருக்க தமிழ் ஃபேமிலி கூட வந்திருக்கோம். ஸோ கேன்டீனில் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். கேன்டீனில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடல ஜூஸ் தான் குடித்தோம். ஸோ இப்போ இங்கே தான் போகிறோம். காந்திஜி ட்ரீட்டட் திஸ் பார்ட் டு சமாதி. ஸோ இது என்னன்னு சாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், கேளுங்க. காந்திஜி வந்து அவங்க ஒய்ஃபோட சமாதிக்கு போய் இந்த பார்ட் தான் யூஸ் பண்ணார். எஸ் அண்ட் நம்ம கூட வந்து ஒரு குட்டி வாழ் ஒன்று வந்திருக்கு. எஸ் குட்டி குட்டி வாழோ, நீங்கள் கை வச்சா முள்ளு கொத்திக்கும். ஹாய் சொல்லு. ஹாய், ஹவ் ஆர் யூ? கேளு. ஸோ வாங்க போயிட்டு சமாதி பார்ப்போம். ஸோ கைஸ் நம்மளுக்கு முன்னாடி இருக்குல்ல, இதுதான் வந்து காந்திஜியோட ஒய்ஃபோட சமாதி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியெலாம் நின்று பார்த்துட்ருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து காந்திஜியோட ஒய்ஃபோட சிமெட்ரி. எஸ் இயர் இஸ் தி சிமெட்ரி சமாதி. இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க சாமிஜி, டூரிஸ்ட்லாம் இதை கண்டிப்பாக விசிட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பூனே வந்தால் இது விசிட் பண்ணுறது. பூனேக்கு யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் பாருங்கள், அமேசிங்காக இருக்கும். என்ன சொல்கிறாங்க? ரெண்டு பேரும் முடி. ஸோ கேஸ் இப்போ வந்து சாம் பண்ண போறேன் நான் பண்ண சேஷ்டியே வராஜா. ஆ உளுந்து. ஸோ இங்கே வேற லெவலில் இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை. நம்ம அப்படியே போய்கிட்டே பேசணும் வாங்க. ஸோ கேஸ் இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். என்னது இது? அகாகான் பேலஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். பேலஸ் இங்கே இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி பேலஸ். ஸோ இப்போ வந்து அகாகான் பேலஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். வேறு எங்கேயும் போக போகிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து வார் மெமோரியல்